ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம தேய்பிறை சஷ்டி முருகன் பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த பொருளோடு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எழுதி முருகன் பாதத்தில் வைத்தால் உடனே தருவான் கந்தன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த தேய்பிறை சஷ்டி பார்த்திங்கன்னா இந்த மே 29ஆம் தேதி புதன்கிழமை வருகின்றது. எப்போதுமே சஷ்டி எந்த நாளில் வருகின்றதோ அந்த கிரகத்திற்கு, அந்த நாளுக்குரிய கிரகத்தையும் சேர்த்து நாம் வந்து வணங்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் நினைத்ததை உடனே நிறைவேற்றி கொடுப்பார் முருகப்பெருமான். அப்படி ஒரு பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். புதன் பகவானுக்கு உகந்த ஒரு பொருளை வைத்து இந்த பரிகாரத்தை வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். இதன் மூலம் உங்களுக்கு புதனின் அந்த ஒரு ஆசீர்வாதமும் முருகப்பெருமானின் ஒரு அருள் கடாட்சமும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் என்ன நினைத்து எழுதி வைக்கிறீங்களோ அது வந்து விரைவிலேயே உங்களுக்கு வந்து நடத்தி கொடுப்பான் கந்த பெருமான். அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த சஷ்டி அப்படின்றது வரும். மாதத்திற்கு 2 முறை வரும். ஒன்று வளர்ப்பிறை சஷ்டி, இன்னொன்று தேய்பிறை சஷ்டி. இந்த தேய்பிறை சஷ்டி அப்படின்றது மிக மிக விசேஷம். அன்று வந்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதமாக இருந்து ஏதாவது சின்ன ஒரு எளிமையான வழிபாடு, ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து முருகன் முன்பாக சரணடைந்து உங்கள் கஷ்டத்தை, கவலைகளை, விருப்பங்களை சொன்னாலே உங்களுக்கு விரைவிலேயே அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பார் முருகப்பெருமான். ஏன்னா இந்த சஷ்டிக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது. அதனால் இந்த மாதந்தோறும் வரக்கூடிய அந்த வளர்ப்பிறை சஷ்டிக்கு நீங்கள் விரதமாக இருக்காவிட்டாலும் இந்த தேய்பிறை சஷ்டி என்று நீங்கள் விரதமாக இருந்து முருகனுக்குரிய அந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றலாம். அதாவது செவ்வாய்க்கிழமை தான் முருகனுக்கு வந்து வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படின்றது கிடையாது. சஷ்டி அன்று கூட நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா இந்த சொந்த வீடு, நில பிரச்சனை உள்ளவர்கள், சொத்து தகராறு இருப்பவர்கள், வீடு நிலம் வந்து விற்க முடியாமல் இருப்பவர்கள் இந்த சஷ்டி தோறும் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். அதே போல் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் வந்து செய்யலாம். அதாவது இந்த பரிகாரம் புதன்கிழமை சஷ்டி வரும் பொழுது நீங்கள் செய்தால் மிகப்பெரிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் அதே மாதிரி புதன்கிழமை வருகின்றது. மே மாதம் 29ஆம் தேதி தேய்பிறை சஷ்டி வந்து வருகின்றது புதன்கிழமை. ஆனால் செவ்வாய்க்கிழமை மாலை வந்து ஆரம்பித்து விடுகின்றது சஷ்டி திதி 28ஆம் தேதியே. ஆனால் எல்லா கோவில்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த புதன்கிழமை தான் அந்த சஷ்டிக்கு உரிய அந்த வழிபாடுகள், பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடக்கும். அதனால் நம்ம வந்து புதன்கிழமையை தான் கணக்கில் எடுத்துக்கிறணும். புதன்கிழமை நீங்கள் விரதமாக இருந்து இதை காலையிலையும் செய்யலாம், மாலையிலையும் இரவு வரைக்கும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். புதனுக்கு உரிய அந்த தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த பச்சைப்பயிறை என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிட்டு அதை உங்கள் உள்ளங்கையில் அடக்கி மூடி வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை வந்து முருகப்பெருமானிடம் வையுங்கள். என்ன உங்களுக்கு வேண்டும், படிப்பு, வேலை, உங்கள் பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கணுமா, அல்லது பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகணுமா, குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கணுமா, வீடு கிடைக்கணுமா, பணம், கடன் பிரச்சனை, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து வேண்டிக்கிட்டு அதை வந்து ஒரு மஞ்சள் நிற துணியில் வந்து நீங்கள் வச்சுருங்க. அதை இது எல்லாமே வந்து கீழே வச்சு செய்யக்கூடாது. ஒரு பிளேட்டை வச்சு அதில் மஞ்சள் நிற துணியை விரித்து அதில் வந்து அந்த பாசிப்பயிறு வேண்டின உடனே நீங்கள் வச்சுருங்க. அதை கையில் இருக்கும் பொழுது ஓம் சண்முகா போற்றின்னு சொல்லலாம், ஓம் கந்தா போற்றி அப்படின்னு சொல்லலாம், சரவண பவ அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 9 முறை முருகரி நாமத்தை உச்சரித்து விட்டு அந்த பாசிப்பெயரை அந்த பிளேட் மேலே இருக்கிற மஞ்சள் துணியில் வச்சு உங்களுடைய அந்த வேண்டுதல் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை சிம்பிளாக ஒரே வேர்டில், ஒரே ஒரு வார்த்தையில், இப்போ பணம்னா பணம், கடன் பிரச்சனைனா கடன், அதே போல் திருமணம் அப்படின்னா திருமணம், குழந்தைனா குழந்தை, இந்த மாதிரி நீங்கள் வீடுனா சொந்த வீடு அப்படின்றதை ஒரு சின்ன ஒயிட் பேப்பரில் பச்சை நிற அல்லது ப்ளூ நிற பேனால் எழுதிட்டு அந்த பாசிப்பெயருக்குள்ளே வச்சு இந்த மாதிரி மூட்டையாக கட்டி அந்த பிளேட் மேலேயே வச்சு முருகரின் பாதத்தில் வந்து வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் சஷ்டி என்று செய்யணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது இந்த மஞ்சள் நிற துணி இல்லை அப்படின்றவங்க ஒரு பவுலில் கூட இந்த பாசிப்பெயரை வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் எழுதுனதை அந்த பாசிப்பெயருக்குள்ளே வச்சு அந்த மேலேயும் பாசிப்பெயரை போட்டுருங்க. அந்த பேப்பர் தெரியாத மாதிரி அந்த பவுலுக்குள்ளே புதைத்து வச்சு அதையும் நீங்கள் முருகரின் பாதத்தில் வச்சிடலாம். இது கண்ணாடி பவுலாக தான் இருக்கணும். வேறு எந்த பவுல்லையுமே பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சில்வர்லாம் கண்ணாடி பவுலில் இருந்தால் அதில் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த மஞ்சள் துணி பெஸ்ட்டு, அதில் வந்து நீங்கள் வச்சு மூட்டையாக கட்டி அதை வந்து முருகர் பாதத்தில் வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதை தினமுமே அதுக்கு வந்து தீப தூப ஆராதனைகள் காண்பித்து உங்களுடைய வேண்டுதலை காலையோ மாலையோ முருகரிடம் கண்டிப்பாக வைக்க வேண்டும். ஒரு 7 நாள்
நாட்கள் இது மாதிரி செய்யணும். இப்போ புதன்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த புதன்கிழமை வரைக்கும் அது வந்து முருகரின் பாதத்தில் வந்து இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் தினமும் மாலை நேரத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் அதை வந்து ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி, முருகா எனக்கு சொந்த வீடு வேணும், அதை நீங்கள் தயவு செய்து எனக்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய வேண்டுதலை வந்து வைக்கணும். நம்ம அதை நினைக்க நினைக்க முருகருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் முருகருக்கு வந்துவிடும். கடவுளாக இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட போய் கடவுளே எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்டால் தான் அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக விரைவில் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு எப்போ கடவுள் கொடுப்பாரோ அப்போ கொடுக்கட்டும் அப்படின்னு நம்ம வந்து முயற்சியை கைவிடக்கூடாது. அதன் மாதிரி தான் இந்த 7 நாட்களும் நீங்கள் வந்து முயற்சி செய்ய வேண்டும். ஒரு 5 நிமிடம் மாலை நேரத்தில் இந்த 8வது நாள் இந்த புதன்கிழமை வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த புதன்கிழமை காலையில் நீங்கள் இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த பாசி பெயரை வந்து உங்கள் மொட்டை மாடியிலேயோ பால்கனிலேயோ அல்லது வீட்டுக்கு வெளியிலேயோ அந்த பறவைகளுக்கு உணவாக நீங்கள் வந்து வச்சிடலாம். அல்லது மரம் செடி இந்த மாதிரி தொட்டி இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் போட்டுடலாம். அந்த எழுதின பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி முருகர் படம் இருக்கும் நம்ம வீட்டில், அதுக்கு பின்னாடி நீங்கள் அப்படியே வச்சுருங்க. சீக்கிரமே அது வந்து உங்களுக்கு வந்து நிறைவேறிவிடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கால்படாத இடத்துல வந்து நீங்கள் போட்டுடலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த சஷ்டிக்கு நிச்சயமாக உங்களுக்கு வந்து நடக்கும். இதை வந்து புதன்கிழமை எப்போலாம் சஷ்டி வருதோ அப்போலாம் நீங்கள் வந்து செய்யலாம் தாராளமாக. இது மாதிரி சஷ்டி பரிகாரங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருப்போம். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். புதன் பகவானின் அந்த அருள் கடாட்சத்தோடு முருகனின் அருள் கடாட்சமும் சேர்ந்து நீங்கள் வேண்டியதை உடனே உங்களுக்கு வந்து நடத்தி கொடுப்பார்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். தேங்க்யூ.